வணக்கம். நான் சித்து முருகேசன். நாம் வந்து இந்த வீடியோஸில் பேசும்போது இந்த கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு அதை பற்றிலாம் பேசிட்டு கிடப்போம். ஒரு நண்பர் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி எதையாவது பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். நாம் வந்து முறைப்படி சைக்காலஜி படித்ததில்லை, நம்மளது எல்லாமே பட்டறிவு. இப்போ எல்லா பயிலும் வந்து ஊரில் இருக்கிறவனெல்லாம் உதாரணம் காட்டுவான், தன்னுடைய சொந்த கதையை வந்து மறைச்சி வச்சுப்பான். அவன் அப்படி கிடையாது, அவன் காந்தி தாத்தா மாதிரி சத்திய சோதனை. இப்போ என்னுடைய லைஃப் என்னடானா, நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போது மூணாவது, நான் 100% இது வந்து பெண் குழந்தை தான், குழந்தை செவ்வாய் பிறக்கிட்டான் அப்படின்னு காஷ்மீர் ஆப்பிள் கொடுக்குறது. இந்த ரேஞ்சில் பிறந்ததுலேருந்து பயங்கர செல்லம். அது வேறு நமக்கு வந்து என்னடான்னா, தலைக்கு தண்ணி ஊற்றினா மூச்சு திணறோம். அதனால் வந்து இந்த பொம்பளை பசங்க வயசுக்கு வந்த ஜல்லடை வச்சு ஊற்றுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஊற்றுவாங்க ஷவர் பாத். இந்த மாதிரி செல்லம்னா அப்படி செல்லம், ஏதாச்சும் ரெண்டு தட்டு தட்டி ஆச்சுன்னா அழ ஆரம்பித்தா அழுதுகிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிடும். அதனால் யாரும் அடிக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி போகுது லைஃபு. இப்போ எதிராளி ஒரு மாதிரியாக பேசிவிட்டான், உடனே என் முகத்தில் தெரிஞ்சிடும், பேச்சே வராது. முகம் தெரிந்து நோக்கினால் அப்படின்னு ஒரு குரல் வரும் பாருங்க, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்துன்னு. வந்த விருந்தாளிய ஏண்டா வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அவன் பிஜார் பட்டுருவான். அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக இருந்திருக்கேன் நான். இப்படியே போகுது வாழ்க்கை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாழ்க்கையை வந்து போராட்டமயமாகுது. இன்டர் ஃபர்ஸ்ட் இயரில் ஃபெயில் ஆகிடுறேன், ஃபெயில் ஆகிடுறேன் எஸ்எஸ்சியில் 72%. இன்டரில் ஃபெயில் ஆகிடுறேன் ஃபர்ஸ்ட் இயர். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு தோல்வி, அந்த தோல்வி தரக்கூடிய அழுத்தம், அதிலிருந்து எப்படியாவது மீண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வெறி, வில் டு பவர். சரி, அதுக்கப்புறம் வந்து 3 மாதத்தில் இன்னொரு பரீட்சை வைப்பானுங்க, அதில் எழுதி அதே ஒரு 23 மார்க் வாங்கி ஃபெயிலு, அடுத்து எழுதும்போது 72 என்னமோ. அந்த மாதிரி உடனே அப்போ வந்து பேச்சு போட்டி கட்டுரை போட்டு நடக்குது, அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறான். அப்புறம் வந்து இந்த காலேஜ் மேக்சினில் கவிதையெல்லாம் எழுதுகிறோம், எல்லாம் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் இயர் போகிறோம் டிகிரி, சுதந்திரம் சிறகடித்து பறக்கிறோம். செகண்ட் இயர் போகிறோம், செக்ரட்டரியாக நாமினேஷன் போட போகிறேன் அப்படின்னு சும்மா சொன்னேங்க. அவ்வளோதான் பொய்யால் உடனே பார்த்தா லோக்கல் பாலிடிக்ஸு அது இது. இப்போ வந்து உங்கள் பக்கத்துலலாம் வந்து தலித்துகள் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒடுக்கப்பட்ட இனம். இங்கே எங்கள் டவுனில் வந்து அவங்க ஒரு காலத்தில் அப்பர் ஹேண்டில் இருந்தாங்க. நல்ல காலம், எல்லா பயிலும் எங்கள் அண்ணனுக்கு ஃப்ரெண்டு, அதனால் வந்து அது ஃபேமிலி பாலிடிக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. அவனுங்க வந்து எங்கள் அண்ணனுக்கு பேதி கொடுக்குறது, எங்கள் அண்ணன் போய் எங்கள் அப்பனுக்கு பேதி கொடுக்குறது, இப்படி அது கண்டஸ்டே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் இயரில் இது ஃபைன் ஆர்ட் செக்ரட்டரியாக கண்டெஸ்ட் பண்ணேன். அப்போவும் ப்ரெஷர் வருது, வாபஸ் வாங்கிறேன்னு. ஒரு தடவை வாபஸ் வாங்கினால இந்த தடவை உங்களால் வாபஸ் வாங்க சொல் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி போகுது. அதாவது தேர்தலில் வந்து 468 ஓட்டு வாங்கி 3 ஓட்டில் தோத்து போயிடுறேன். மறுபடியும் ஒரு தோல்வி. சரி, வில் டு பவர், மறுபடியும் நான் யாருன்னு காட்டுறேன். அப்போ வந்து புதுசு அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறோம். இப்படியெல்லாம் நாசமுத்து போகிறது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ
ஃபாரின்ல வந்து என்னடானா பையன் வந்து ஒரு வயசு வந்துச்சுனா அவன் எங்கேயோ பார்ட் டைமா வேலை பார்ப்பான் அந்த சம்பளத்துல செலவு பண்ணி படிப்பான் நம்ம இந்தியன் சொசைட்டில அந்த கர்மம்லாம் இல்லை இல்லையா தண்டத்தீனி இதுல இந்த மாதிரி எம்ஜிஆர் வேலைங்க வேற பத்திரிக்கை நடத்துறேன் வெங்காயத்தை நடத்துறேன் இப்படி ஒரு பக்கம் ஃபைனான்சியலா ஒரு பக்கம் சோசியலா ஒரு பக்கம் குடும்பத்துல ஒரே லொல்லு ஒரே லொல்லு இமிச இது இப்படி போகுது 84ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குட் பாய் அப்படிங்கறதுல இருந்து கலீஜி அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துடும் இங்கெல்லாம் வேலை செய்யறது கான்சியஸ் மைண்டு இப்ப நான் ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னாப்புலாம் ஞாபகம் ஒரு படம் பார்க்குறேன் அந்த படத்தில் பெண்ணின் இன்னொரு கோணம் தெரியுது ஆஹா தப்பு பண்ணிட்டேடா முருகேசா ஒரு பெண்ணை வந்து வெறும் உடலாகவே பார்த்து பழகிட்டேன் இது இல்லை இதுதான் சூப்பர் அதாவது ஒரு பெண்ணின் அந்த தாய்மை குணத்தை வந்து அந்த சினிமாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தான் சரி அது வரைக்கும் பழக்கப்பட்ட உடம்பு தகராறு பண்ணல அதுக்காக ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக ராமநாமம் இப்படி நான் போயிட்டுருக்கேன் இப்படி போயிட்டுருக்கும்போது அங்கதான் வந்து ஆழ்மனம் வேலை செய்யுது சப்கான்சியஸ் மைண்ட் வந்து பக்தி பரவசம் ஆஞ்சநேயர் அருள் கொடுத்துட்டார் இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு தான் ஆனால் சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா வந்து கான்சியஸாக ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் சப்கான்சியஸ் வேலை செய்யும் என்னடா நடக்குது ஒன்றுமே புரியாம கான்சியஸ் மைண்ட் வந்து சுருண்டுக்கணும் அப்போ சப்கான்சியஸ் வேலை செய்யும் அப்போ வந்து இந்த ஆசு கவி அதாவது நினைத்த மாத்திரத்தில் கவிதை எழுதுறது இந்த துவாகருக்கு எழுதுற மாதிரிலாம் கிடையாது நம்மளெல்லாம் வந்து ரைமிங்கு ரித்தம் எதுகை மோனை எல்லாம் பக்காவாக இருக்கும் இன்ஸ்டண்டாக எழுதுவேன் காப்பி பண்ண மாதிரி இருக்கும் அதே போல் இந்த ஜோதிடம் இது ரெண்டும் ஒர்க் அவுட் ஆகுது அதான் வந்து சப்கான்சியஸ் மைண்டுடைய பவர் இப்போ இன்னொரு மேட்டர் இப்போ லேட்டஸ்ட்டுக்கு வந்துடும் இப்போ எழுது வந்து கடகலக்னம் ஊரில் இருக்கிற கடகலக்னக்காரன் எவனா பார்த்தாலும் ஊடு கட்டணும் ஊடு கட்டணும் ஊடு கட்டணும் ஷாவான் ஊடு கட்டினா செத்து போயிடுவான் முடிச்ச அது பாதையில் நின்று போயிடான் இல்லை வீடு கட்டினதும் பஞ்சாயத்து செத்து போயிடான் இந்த கர்மம் தான் எல்லாமே மேலுக்கு நமக்கு உண்மை தெரியும் அதனால் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறது கிடையாது மொய்யால நாசம் முத்து போகல கட்டினவனுக்கு ஒரு ஊடு கட்டாதவனுக்கு பல ஊடுன்ற ரேஞ்சில் வாழ்ந்துக்கிட்டு வரும் ஆனால் சப்கான்சியஸ் வேலை செய்யுது என்ன வீடு 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 அப்படி இதுதான் வந்து கான்சியஸ்க்கும் சப்கான்சியஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம் இப்போ சப்கான்சியஸ் வேலை செய்யணும்னா அந்த கான்சியஸ் மைண்டில் இருக்கிற ஈகோ மரண அடி வாங்கி அது சுருண்டுக்கணும் அப்போ சப்கான்சியஸ் வேலை செய்யும் இது இப்போ சிலதெல்லாம் வந்து இப்போ நான் இந்த லாஜிக்கல் ரெமெடிஸ் கொடுப்பேன் லாஜிக்கல் ரெமெடிஸ் கொடுக்கும்போது சிலர் பலர் இல்லை அதாவது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த லாஜிக்கல் ரெமெடிஸ் வந்து நான் சொல்லாமலே தெய்வாதீனமாக இல்லை உங்களுடைய ஆழ்மனதின் தூண்டுதலால் நீங்களே செய்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு மொய்யால் நம்ம கம்பெனியில் அஞ்சு வட்டி பத்து வட்டி அப்பா அம்மாவுக்கு சோறு போடாது இருக்கிறது ஊர் அஞ்சத்தை அடிச்சு வலையில் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணப்படாது அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் இஷ்ட தெய்வத்தினுடைய பலம் இருக்கணும் ஒரு குருவாவது அனுகூலமாக இருக்கணும் கோச்சாரத்தில் அப்போ தான் வந்து அந்த சப்கான்சியஸ் மைண்டு வேலை செய்து நான் சொல்லி வரக்கூடிய இந்த லாஜிக்கல் ரெமெடிஸ் நான் சொல்லாமலே தெய்வாதீனமாக உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும் இதுதான் ஆழ்மனதின் நிலை நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முருகேசன்